தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் 2500 ரூபாயுடன் கூடிய பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்புடன் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த 21ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 2500 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, உலர் திராட்சை, முந்திரி, ஏலைக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் வரும் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்காக வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 150 குடும்ப உறுப்பினருக்கு இன்னைக்கு டோக்கன் வாங்கப்படுகிறது. அதில் இந்த பகுதி வந்து எல்லிஸ்புரம் குடிசை பகுதி. இவங்களுக்கு முதல் நாளாக முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு 4/1/2021 அன்று இந்த பகுதி மக்கள்லாம் வந்து குடும்பத்தில் ஒரு நபர் வந்து சோசியல் டிஸ்டன்ஸோடு நின்று 2500 ரொக்கத்தொகையும் பரிசு தொகுப்பும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.